குறுகிய காலத்தில் என்னுடைய பிஆர்ஓ நிக்கில் முருகன் மூலமாக நான் கொடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடகத்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கும் என்னையும் என் மகனையும் என் குடும்பத்தையே என் கலைத்துறையிலே நான் கால் ஊன்றிய காலத்திலிருந்து என்னை வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய வணக்கம் இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நான் என்னடா உணர்ச்சி வசப்படுறேன்னு நினைக்கலாம் உணர்ச்சி நான் நல்ல உணர்வுள்ள மனிதன் நான் என்னுடைய முதல் படம் ஒருதலை ராகத்திலேருந்து என் மகன் சிலம்பரசனை காதலிடுவதில் அறிமுகப்படுத்தியவரை எத்தனையோ படங்கள் எடுத்திருக்கின்றேன் வீராசாமி வரைக்கும் அத்தனை படம் எடுத்து அத்தனை படங்களில் நான் மியூசிக்கில் பல வெளியில் கூட மியூசிக் படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன் அந்த படங்கள்லாம் நான் பிளாட்டினா டிஸ்க் வாங்கியிருக்கேன் கோல்டன் டிஸ்க் வாங்கியிருக்கேன் எத்தனையோ ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் ரெக்கார்ட் பிரேக் பண்ணேன்னா மைதிலி ஒரு தாயின் சொல்வது என் தங்கல் யானை சம்சார சங்கீதம் சாய்ந்து என்ன எங்கள் அது நிறைய படங்கள் எத்தனையோ படங்கள் வெளியில் கிளிஞ்சல்கள் பூக்கள் விடுந்துவது பூக்களை பறிக்காதீர்கள் பூ பூவாக பூத்திருக்கு அண்ணன் விஜயகாந்த் நடித்த கூலிக்காரன் இப்படி நிறைய படங்கள் நான் டிஸ்க் வரைக்கும் வாங்கியிருக்கேன் நிறைய ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கேன் ஆனால் என்னுடைய இதில் வந்து டிஆர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பித்து சினிமாவில் பண்ண பாட்டை மீறி பிரைவேட் ஆல்பம் அவ்வளோ சாங்கு அது நம்ம நிகில் முருகன் கூட கேட்டார் ஒரு டியூன் பேங்க் மாதிரி எல்லோரும் என்ன நியூஸ் பேங்க் வச்சுருப்பாங்க நானும் டியூன் பேங்க் வச்சுருக்கேன் ஆயிரக்கணக்கான பாடல்களை ப்ரிப்பேர் பண்ணி கம்போஸ் பண்ணி வித்து ரிதமோட வித்து அரேஞ்ச்மெண்ட்டோட பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டு இதை எப்படி வெளியிடுறதுன்னு சொல்லும்போது ஒரு டிஆர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை இது பண்ணோம்னா எனக்கு மட்டுமல்ல இன்றைக்கி சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் தமிழ் திரையுலகத்தில் வாடிக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு பக்கபலமாக இருக்குன்னு தான் இன்றைக்கி தமிழ்நாடு சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்துடைய அன்பு செல்வன் நீங்கள் வந்திருக்கிறாரு அவர் அவர் அதே மாதிரி கில்டில் மெம்பராக இருக்கக்கூடிய எங்களுடைய சங்கத்தில் மெம்பராக இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் ஃபாரூக் போன்றவர்கள் இது பண்ண இந்த பாட்டை வந்து வந்தே வந்தே மாதரத்தை ஆர் ஆர் ரமேஷ் ரமேஷ்குமார் மற்றும் என்னுடைய இனிய நண்பர் என்னுடைய சிஷ்யன் ஆகிய நம்முடைய கின்னஸ் கணேஷ் பாபு கணேஷ் அவர்கள் அவரும் இவர்களெல்லாம் வழங்க என்னுடைய மனைவி உஷா ராஜேந்தர் அவர்களோடு ஒரு கூட்டு தயாரிப்பில் இதை தமிழ் தமிழ்மொழியில் மட்டுமல்ல இந்தியிலும் சேர்த்து வந்தே வந்தே மாதரம் வாழிய நமது பாரதம் என்று இந்த பாடலை தமிழிலும் இந்தியிலும் என் தாய்மொழி தமிழ் என்னுடைய நான் இன்னைக்கு இந்த தமிழில் பாடின இந்த பாட்டை இந்தியில் இது என்ன பாட்டு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ண சொல்ல நான் முன்னையே ரெண்டாயிரத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் நான் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து அன்றைக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பூங்கா நகர் தொகுதியில் இருக்கிறப்பவே அன்றைக்கு முன்னாள் முதல்வர் மறைந்துவிட்ட மாண்புமிகு அன்றைய முன்னாள் முதல்வர் அன்புக்குரிய அண்ணன் கலைஞர்களுடைய காலத்தில் நான் எம்எல்ஏ இருந்தப்பவே மோனிஷா என் மோனலிசா படத்தை பேன் இண்டியாவுக்கு அப்பயே தமிழ் இந்தியில் எடுத்தேன் அப்போயே அந்த ஹிந்தி பட பாடல்களை நான் எல்லாம் இது பண்ணேன் அன்றைக்கி டிஜிட்டல் பிரிண்ட் வராத காரணத்தால் நான் இந்த அளவுக்கு ரீச் ஆகல அன்றைக்கே நான் ஐ ஹவ் ட்ரைடு எல்லாருக்கும் முன்னோடியாக பல விஷயத்தில் நான் முன்னோடியாக அன்றைக்கே நான் ட்ரை பண்ணேன் அது ஆனால் இன்னைக்கு எல்லாமே பேன் இண்டியா தான் அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்கும்போது படமே ஒரு பேன் இண்டியா லெவலில் பட ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இடையில எதிர்பாராத சூழ்நிலை எனக்கு இதில் கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது அதுக்காக நான் வெளிநாடு போய் நியூயார்க்கில் போய் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்த பிறகு அந்த படம் ஆரம்பிக்கிறதாக இருந்தேன் தமிழ் ப்ளஸ் ஹிந்தி பேன் இண்டியா படம் அந்த படத்தை தமிழில் இந்தியில் எடுக்கிறதுக்கு அதில் என்னுடைய கிராண்ட்சன் ஜேசனையும் அறிமுகப்படுத்த வேண்டும் பிரம்மாண்டமாக எடுக்கணும் தோட்டத்தை என்னுடைய டிஆர் அண்ட் சிம்பு கார்டனில் பெரிய பிரம்மாண்டமான செட்டு போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த படம் எடுக்கிறதுக்கு அந்த நிமிஷத்தில் அப்போ தான் எனக்கு எதிர்பாராத சூழ்நிலை இப்படி எனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது ஆனால் இறைவனோட அருளால் எல்லாம் வல்ல இறைவன் அருளால் இன்ஷா அல்லா பிரைஸ் ஜலாட் அல்ல லூயா ஜெய் அஞ்சனேயா சிவாய நமகா இறைவனோட அருளால் இன்னைக்கு நான் வந்து இங்கே உட்காந்து பேசுகிறேன்னா எனக்கு இறைவன் என்னுடைய தன்னம்பிக்கை மீறி என்னோட கடவுள் நம்பிக்கை தான் என்னை வந்து உங்கள் முன்னாடி பேச வச்சுருக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த பாட்டை நான் தமிழ்லேயும் இந்தியிலையும் இது பண்ணேன் நான் ஹிந்தியில் கூட நான் பாடுறதா இல்லை நான் எழுதிட்டு நான் ஆசி மியூசிக் டைரக்டராக நான் மறந்து விட்ட அண்ணன் பாலண்ணனுக்கு பாட்டு சொ சொல்லுவேன் அவர் பாடுவார் அண்ணா ஹரிஹரன் பாடுவார் ஹிந்தியில் எவ்வளோ சங்கர் மகாதேவன் பாடியிருக்காரு எனக்கு எவ்வளோ பேர் பாடியிருக்காங்க நிறைய நான் சுகிந்தர் சிங் பாடிருக்கார் நான் எனக்கு அனுபவம் இருக்குது மற்றவங்கள சொல்லி பாடுவோம் பட் ஆனால் இந்த பாட்டை கேட்டவங்க அத்தனை பேருமே என்னுடைய தயாரிப்பாளர் கோபால்ராம்லேருந்து ஆரம்பிச்சு நான் என்னோடய பல ஹிந்தி மாஸ்டர்ஸில் நான் ஹிந்தி படித்தேன் ஏன்னு கேட்டாக்கா இப்போ இந்த பாட்டை வந்து நான் த இந்தியில் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் இப்போ பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன் தவிர தெலுங்குன்ட்டே நான் சாலை இஷ்டம் தெலுங்கில் கூட தெலுங்குகளை பிரேமசாகரம் தமிழ்நாட்டை விட உயிரிழ வருஷம் தெலுங்குல டப் பண்ணப்போ ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் அந்த தெலுங்கு ஆடியன்ஸுக்கு டி ராஜேந்திரன்ட்டே சாலை இஷ்டம் அதனால் தெலுங்குலையும் நிறைய படம் பிரேமசாகரம் பிரேம சாம்ராஜ்யம் மைதில் நான் பேசு என் இப்போ சிலம்பரசன் நடித்த வரப்புத்திரோடு நிறைய கிட்டு குராடு வச்சாடு நிறைய படம் அதனால் இந்த பாட்டை தெலுங்குலேயும் ரெடி பண்ணியிருக்கேன் தெலுங்கில் ரெடி பண்ணியிருக்கேன் கன்னடத்தில் போய் நான் சாய் சாய்னு என்னுடைய தில் சத்யாவோடய படத்தில் போய் கன்னடத்துலையும் பாட்டியிருந்தேன் கன்னடத்துக்கும் இந்த பாடலை ரெடி பண்ணியிருக்கேன் மலையாளத்துக்கும் ரெடி பண்ணியிருக்கேன் பேன் இண்டியா லெவலில் இனிமே சினிமா இன்றைக்கி சினிமா வந்து தமிழ் திரையுலகம் ஏதாவது தயாரிப்பாளர்களுக்கு நான் இந்த இதில் சொல்லணுன்னா பேன் இண்டியா லெவலில் பிளான் பண்ணால் மட்டும்தான் இன்றைக்கி பாகுபலி உண்மையிலே ராஜமௌலி சார் ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்காருன்னா வெறும் நம்முடைய தென்னகத்தில் இருக்கிற தெலுங்குல மட்டுமல்ல தமிழில் மட்டுமல்ல இந்திய அளவில் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கு இன்னைக்கு ட்ரிபிள் ஆர் இன்னைக்கு இந்திய அளவில் இன்னைக்கு உலக சினிமாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இந்திய சினிமாவை வளர்த்து விட்டுருக்காங்கன்னா எல்லாருக்குமே அந்த பெருமை அவர்களுக்கெல்லாம் சேரும் அது ட்ரிபிள் ஆராக இருக்கட்டும் கேஜிஎஃப் ஒரு கன்னட திரையுலகத்தை இன்னைக்கு இந்திய திரையுலகமே திரும்பி பார்க்க வைச்ச படம் கேஜிஎஃப் அது ஒன்னாக இருக்கட்டும் பார்ட் ஒன் பார்ட் டூவாக இருக்கட்டும் கேஜிஎஃப் இருக்கட்டும் காந்தாரான்னு ஒரு படம் அந்த படம் கலெக்ட் பண்ணுன்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா ஒரு பேனிண்டியல் அதில் பல டயலாக் இந்தி வெர்ஷன் பார்க்குறேன் கன்னட டயலாக் ஹிந்தியில் ஒழிக்குது அந்த அந்த கன்னட டயலாக டப் பண்ண முடியாமல் அதை இந்தியில் அப்படியே கன்னட டயலாக் போகுது இது தென்னகத்துக்கு கிடைச்ச ஒரு மரியாதை அந்த கன்னல் முடியாமல் அந்த கன்னி தமிழ் மொழியில் இருந்து புறப்பட்டுச் சென்ற அந்த கன்னடம் என்பது திராவிட மொழி தமிழ் தான் தாய்மொழி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு இந்த திராவிடன் லாங்குவேஜுக்கு தமிழ் தான் தாய்மொழி உலகத்திலேயே மூத்த மொழி நான் ஏத்த மொழி எம்மொழி செம்மொழி இம்மொழி அந்த தமிழ்மொழி உலகத்திலேயே தொன்மை வாய்ந்த மொழி இன்னைக்கு வந்து இந்தின்னு சொன்னால் சான்ஸ்கிரிட் மிக்ஸ் ஆகிருக்கும் தாய்மொழி தமிழ் தமிழ்மொழி என்பது தாயை போல இந்த தமிழ்மொழியோடு அந்த சமஸ்கிருதம் கலக்கும்போது அது கொஞ்சம் சரசக்கு ர ரா அப்படியே தெலுங்கு அது மியூசிக்கல் லாங்குவேஜ் இந்தினாலும் அந்த சான்ஸ்கிர்ட்டு இங்கே ரொம்ப சக்தின்னு வாங்க சக்தி மகா சக்தியே அப்படின்ற இத் அது எப்படின்னு கேட்டாக்க தமிழுக்கும் தமிழ என்ன பேர் உதாரணத்துக்கு வந்தே வந்தே மாதரம் தமிழில் ப்ரௌன்சேஷன் மாதரம் அப்படின்றோம் இந்தியாவில வந்தே வந்தே மாதரம் ஜி ஹமாரா பாரதம் பா மிகச் சே பா அந்த லிங்குஸ்டிக்ஸ் படிச்சிருக்கிறேன் இந்தி இப்போ நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்தி சீக்கிரமாகும்

சீமாக்கு ரஷக்கர் ஆவோ இந்தி புண்ணிய பூமி இந்தியா புனித நதிகள் ஓடும் இந்தியா வல்லரசு நாடாகும் இந்தியா வரலாறு படைத்திடும் இந்தியா இமயமலை தான் வடக்கு எல்லையாம் கன்னியாகுமரி தான் தெற்கு எல்லையாம் முக்கடல் சூழ்ந்தது எங்கள் இந்தியா மதங்கள் வேறு மொழிகள் வேறு மாநிலங்கள் வேறு இனங்கள் வேறு நிறங்கள் வேறு கலைகள் வேறு வேற்றுமையிலும் ஒற்றுமை காணும் நாடு எங்கள் நாடு வந்தே வந்தே மாதரம் வாழிய நமது பாரதம் இதை தமிழை சொல்லலாம் இந்தியில் சொல் பாடுறது மட்டும் இல்லை சொல்லணும்ல எப்படி சொல்ல முடியும் இது தமிழில் நான் இந்த அர்த்தத்தெல்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு எப்படி நான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும் நை இந்தியில் इंडिया हिंदुस्तान है अपना पुण्य भूमि इंडिया पवित्र नदियों की इंडिया महाशक्ति है इंडिया इतिहास बनाए है इंडिया उत्तर में है हिमालय दक्षिण में है कन्याकुमारी तीनों शहर में अपना इंडिया धर्म अनेक है ब्रांड धर्म अनेक है भाषा अनेक है ब्रांड अनेक है ரங்க ரேக்கு தங்க சங்க அநேக்கு பாரத் தேஷ் ஹமாரா வந்தே வந்தே மாதரம் ஹமாரா பாரதம் வந்தே வந்தே மாதரம் தியாகி சமிலா பாரதம் இந்தி டயலாக் பேசுறது மட்டும் இல்ல பாடுறேன் இது ஒரு சாங் இல்ல அத்தனை பாட்டு எடுத்து காதல் பாட்டு பாசம் காதலை பற்றி இறைவனை பற்றி பாடணுமா அல்லாஹ் பற்றி பண்ணணுமா பாடியிருக்கேன் அல் அல்லலூயா ஜீசஸ் பற்றி பண்ணுமா பாடியிருக்கேன் என் சிவனை பற்றி பாடணுமா பாடியிருக்கேன் பெருமாளை பற்றி பாடணுமா பாடியிருக்கேன் எல்லாத்தோட காதலை பற்றி பாடணுமா பெண்ணை பற்றி பண்ணணுமா அந்த பெண்ணோட கண்ணை பற்றி பண்ணணுமா அதை வச்சு பெண்ணோடு பண்ணுமா காதல் பாட்டும் பாடிருக்கேன் தமிழை மட்டும் இல்லை இந்தியிலையும் பாடியிருக்கேன் அதற்காக தான் டிஆர் ரெக்கார்ட்ஸ் ஆரம்பிச்சு அதோடைய ஒரு தொடக்கமாக இன்னைக்கு காலையில் பிரீமியர் மியூசிக் ஆடியோ ப்ளஸ் வீடியோ நாங்கள் டிஆர் ரெக்கார்ட்ஸில் பிரீமியர் பண்ணிட்டேன் ஆனாலும் முன்னாடி இதை நீங்கள் லான்ச் மயிலை சுற்றி முருகன் வர மாதிரி மெயில் ஈமெயிலே சுற்றிட்டு இருக்கூடிய நிகில் நீ உடம்பு சரியில்லைனா கூட லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துட்டார் அதை ஒரு தடவை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முன்னாடி அது உங்களுக்காக தான் நான் என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரீமியர் பண்ண பிறகு ஒரு தடவை இங்கே லான்ச் பண்ண என்னோட ப்ரெஸ் மீட்டிங்கில் என்னுடைய பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள்ட்ட உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இன்னொன்று என்னடா இந்த லாங்குவேஜெல்லாம் இப்படி நான் பேசுகிறேன்னா எனக்கு முன்னோடி ஈழத்தமிழர்கள் இலங்கையிலிருந்து ஈடத்திலிருந்து ஈடத்திலிருந்து கண்ணீர் வடித்து உலகத்தின் பல நாடுகளுக்கு சிதறிய தமிழர்கள் எந்தெந்த பகுதிக்கும் போ இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் என்ன மொழிய வேண்டுமென்றாலும் கற்றுக்கொண்டு பேசக்கூடிய தமிழன் ஈழத்தமிழன் அந்த ஈழத்தமிழனோட உணர்வு தான் எனக்கு இத்தனை லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்ற இன்னைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனே என்னுடைய ஈழத்தமிழர்கள் என பட்ட கஷ்டம் அவர்களுக்கு கஷ்டம் இலங்கையில் கஷ்டம் அவங்க என்ன போனாங்க அதனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்களுக்கு கஷ்டம் ஏன் தமிழ்நாட்டில் சினிமா படத்துக்கு தேட்டருக்கு சின்ன தயாரிப்பாளர்கள் கிடைக்கல நடுத்தர தயாரிப்பாளருக்கு கிடைக்கல பெரிய பெரிய தின சினிமாவில் திமிங்கலங்கள் வாழுது சாதாரண ஆள் வாழ முடியல வாழ விடலை தாங்க முடியல இப்போ ஏதாவது இப்போ காந்தாராலும் ஓடுதில்லை வேறு லாங்குவேஜில் அப்போ பேன் இண்டியான்னு ஏதாவது இந்தி பக்கம் ஏதாவது புறப்பட்டு போகணும் அதுக்கு ஒரு முன்னோடியாக ஒரு பிள்ளையார் சுழி போடுறதுக்கு தான் டிஆர் ரெக்கார்ட்ஸில் எல்லாத்த பற்றியும் பாடிட்டேன் தாய் பாசம் தங்கை பாசம் தம்பி பாசம் அண்ணன் பாசம் என்ன மனத்தோட வாசம் காதலோட நேசம் வாசம் இதெல்லாம் பற்றி பாடினேன் தாய் தங்கை பாசத்தை பற்றி பாடினேன் என் தாய் நாட்டுக்காக என் தேசத்துக்காக பாடின பாட்டு ஹமாரா தேஷ்கைலி இந்த பாட்டை தமிழ்லையும் ஹிந்திலையும் பண்ணியிருக்கேன் விரைவில் தெலுங்கிலும் மல கன்னடம் மலையாளம்லாம் பண்ணும் பல பல லாங்குவேஜில் பண்ணுறோம் எல்லாத்துக்கும் மேலே பாபு சொன்ன மாதிரி வேர்ல்டு ரெக்கார்டுக்கு அது அவர் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி மூணு ரெக்கார்டு புக்கில் ஓகே ஆகிடுச்சி அதில் வந்து ஆயிரம் குழந்தைகள் இந்த பாட்டை பாடணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இந்தியாவில் உள்ள ஸ்கவுட்டில் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பேட்ரியாட்டிசத்தை இந்த நாட்டு பற்ற ஊற்றத்துக்காக அவங்களுக்கு ஒரு வருஷன் இந்துஸ்தான் ஸ்கூல் அதில் அவன் எல்லாேருக்கும் என்கிட்ட என்னோட பேரன் சின்ன பையனை அவர்தோடு சேர்த்து அத்தனை குழந்தைகளை இணைத்து விதவிதமான விஷயங்களெல்லாம் நான் பிளான் பண்ணுறேன் நான் என்னதான் தான் பிளான் பண்ணாலும் நான் என்னதான் தான் நினைச்சாலும் ஒரு பூவில் என்னதான் வாசம் இருந்தாலும் அந்த வாசத்தை அதில் வீசக்கூடிய தென்றல் தான் கொண்டு போய் சேர்க்கணும் அதே மாதிரி ஒரு கட்சின்னு சொன்னால் அந்த கட்சியுடைய கொள்கையை வந்து ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் தான் கொண்டு போய் சேர்க்க முடியும் அதே மாதிரி டிராஜேந்திர என்ன தான் திறமை இருந்தாலும் என்ன தான் புலம் இருந்தாலும் என்னதான் அறிவு இருந்தாலும் என்ன தான் தன்மை இருந்தாலும் என்ன தான் அன்பு இருந்தாலும் என்ன தான் பண்பு இருந்தாலும் என்ன தான் பேச்சு திறன் இருந்தாலும் இதை எல்லாத்தையும் எனக்கு என்ன தான் எழுதும் திறன் இருந்தாலும் என்ன தான் எனக்கு பாடும் திறன் இருந்தாலும் என்ன தான் எனக்கு இசையமைக்கும் திறன் இருந்தாலும் என்னுடைய திறமையை அத்தனையும் கொண்டு சேர்க்கக்கூடியது இந்த ஊடகம்தான் நீங்க தான் கொண்டு போய் இதை உலக அளவில் இன்னொன்று நான் இப்போ எங்களுக்கு வட இந்தியாவில் போய் இந்தியில பேன் இண்டியா படம் எடுத்து காலுன்றுவதற்காக நான் எடுக்கக்கூடிய முதல் முயற்சியே அதில் வந்து என்னுடைய தாய் தேசத்துக்காக தாய் நாட்டுக்காக ஒரு என்னோன்னு நான் எல்லாத்தையும் மேலே அமெரிக்கா போய் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு நான் வந்து பண்ணக்கூடிய முதல் பாட்டு என்னுடைய தேசத்துக்காக என்னுடைய பாரத தேசத்துக்காக வந்தே வந்தே மாதரம் பாரதம் பாரதம் வந்தே வந்தே மாதரம் ஹமாரா என்று பாரத் மாதா கி ஜே என்று நான் வந்து இத அரங்கேற்றிருக்கேன் உங்க முன்னாடியில் உங்களுடைய அன்பும் ஆதரவு எனக்கு வேணும்னு கேட்டுக்கிறேன் அதாவது இந்த கேள்வியை கேட்டது என் இனிய நண்பர் தினமலர் மீனாட்சி சுந்தரம் சுந்தரம் என் பேரனுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் சுந்தரம் படிப்பதற்கு இறைவன் அவன் எனக்கு கொடுத்தா நடிப்பதற்கு ஒரு சுதந்திரம் கை குழந்தைய பிறந்ததுலேருந்து அஞ்சு வருஷமாக நான் ப படத்துக்கு அவனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படியே இந்த ட்ரம்ஸ் தான் ட்ரம்ஸு ஒரு ட்ரம்மில் அப்படி எப்படி அடிக்கணும் அப்படியே ட்ரம்ஸு சொல்லி கொடுத்து அதான் அழுத்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் டிஆர் ரெக்கார்ட்ஸ்லேருந்து அவனை வச்சு தான் படம் அவனை அத்தனை பாட்டு டான்ஸ் பண்ணுவான் அவங்க 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 சிம்பு மாமா சிலம்பரசனுடைய ஐஎம்எல்டா ஸ்டார் ஆவேன் நான் சூப்பர் ஸ்டார்னா டான்ஸ்னால் கால் பின்னும் இது பா பா பாரத தேச பாட்டு அடக்கி வாசிச்சிருக்கான் குத்து சாங்காக எல்லா பாட்டும் அத்தனை சா ஆக்டர்ஸோட சாங்கும் நம்மளுடைய இளைய தளபதி விஜய் சார் பாட்டாக இருக்கட்டும் நம்மளுடைய அல்டிமேட்டு ஸ்டார் அஜித்தோட பாட்டாக இருக்கட்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பாட்டாக இருக்கட்டும் நம்ம சூப்பர் ஆக்டர் கமலோட பாட்டாக இருக்கட்டும் அவர் அவங்க மாமா சிம்பு சார் பாட்டாக இருக்கட்டும் இல்லை தனுஷ் சார் பாட்டாக இருக்கட்டும் சூர்யா சார் பாட்டாக இருக்கட்டும் நம்ம கார்த்திக் சார் பாட்டாக இருக்கட்டும் எல்லாம் நான் நான் பாகுபாடே பார்க்க மாட்டேன் அத்தனை பேருடைய பாட்டியும் போட்டு என் பேரனுக்கு டான்ஸ் ஏன்னா ஹீ இஸ் காமன் ஃபார் ஆல் எல்லா பாட்டுக்கும் டான்ஸ் ஆட கற்றுக் கொடுத்து அவரை தான் அறிமுகப்படுத்தி பேன் இண்டியா லெவலில் படம் எடுக்கிறதா இருந்தோம் நிக்குல்கு முருகனுக்கு தெரியும் அதுக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கு இடையில் பிரம்மாண்டமாக செட்டு போட்டிருக்கேன் டிஆர் சிம் டிஆர் அண்டு சிம்பு கடலை பிரம்மாண்டமான செட்டு போட்டிருந்தேன் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தேன் படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது அத்தனை பாட்டை கட் பண்ணிட்டேன் படத்துக்கே அத்தனை பாட்டு எல்லாமே இன்னைக்கு வந்து துப்பாக்கி எடுத்து சுப்பா துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டே இருக்காங்க அதில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு லவ் ஸ்டோரி அதே நேரத்தில் ஒரு காதலை பற்றி ஒரு இசையோட மியூசிக்கல் லவ் ஸ்டோரி கொடுக்கணும்னு தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் உடம்பு சிலம்பேன் ஆனால் மறுபடியும் இன்றைக்கி வந்து வந்தே வந்தே மாதிரி எனக்கு ஒரு புதிய தெம்பு குட்டியிருக்கு அதில் வந்து ஒரு சின்ன ஒருபான சொத்துக்கு ஒரு பதனும் என்னுடைய பேரன் ஒரு சின்ன ஒரு ட்ரீம் பெருசாக அறிமுகப்படுத்தணும்னு நினச்சேன் ஆனாலும் இறைவன் இந்த பாரத தேசத்துக்காக உள்ள இந்த பாட்டில் அந்த பையன் நடித்ததை ஒரு பெருமையாக நினைக்கிறேன் இதுதான் என் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பாபு சொன்ன மாதிரி நான் யாரோ பல நடிகர்களை அறிமுகப்படுத்தியிருக்கின்றேன் என் மகன் சிலம்பரசன் என் மகன் குரலரசன் அவர்களோடு அவர்களுடைய கரம் பிடித்து நான் ஒருதலை ராகத்தில் நான் சுயம்பா வந்தேன் சுயம்பா நட போட்டேன் அப்புறம் என் மகன் சிலம்பு கைப்பிடித்து நடந்தேன் சிலம்பு குரலரசன் ஆனால் இன்றைக்கு என்னுடைய நான் பெற்றெடுத்த மகள் தமிழ் இலக்கியா இலக்கியல தமிழ் இலக்கியா என்ற பெயர் வைத்தேனே தமிழ் இலக்கியா இன்றெடுத்த அந்த மகன் ஜேசன் டிஆர் ஜேசன் அவனை அறிமுகப்படுத்த வேண்டும் அவன் தாத்தா நீ மட்டும் பாடுறீங்களே தாத்தா எனக்கு ஏதாவது ஒரு சின்ன இதை பண்ண என்ன ஆர்வம் விளையும் பயிர் முளையிலே தெரியுன்னு சொல்லுவாங்க அந்த ஆர்வம் நீ குத்து பாட்டு எடுக்கிற பேரா நான் பாடுறேன் தாத்தா ஜி பாரதம் நான் ஆக்ட் பண்றேன் அந்த இதை பார்க்கும்போது கடவுள் இறைவன் இருக்கின்றான் இறைவன் இருக்கின்றான் அதனால் அந்த இறைவன் இருக்கின்ற காரணத்தால் தான் கலை என்னுடைய குடும்பத்தில் இருக்குது கலை என்கிட்ட மட்டும் இல்லை என் மனைவி உஷா ராஜேந்தர் அவங்களும் ஒரு நாட்டிய பரம்பரையில் வந்தவங்க பூபால் நாயுடு என்ற அவங்களுடைய அப்பா வந்து ஒரு பெரிய நாட்டிய மாமியதை நூற்றி எட்டு கர்ண கற்றுக் கொடுத்து இந்த தமிழ்நாட்டில் வந்து தலைவர் மறைந்து விட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் அரசவை நத்திகையாக இருந்த சொர்ணமிகுடைய தங்கச்சி தான் உஷா ராஜேந்தர் உஷா என்னுடைய மனைவி அவரு இன்றெடுத்த பிள்ளைங்க தான் சிலம்பரசன் குரலரசன் தமிழ் இலக்கியா அந்த அந்த வாரிசு அந்த வம்சம் அந்த அம்சத்தோடு சேர்ந்து என் மகள் தமிழ் இலக்கிய ஈன்றெடுத்த மகன் தான் இந்த ஜேசன் அவனை வந்து இதில் நடிக்க வச்சதை எனக்கு இறைவன் கொடுத்த எல்லாம் வரல அந்த முருகன் இப்போ நிக்கில் முருகன் வந்த மாதிரி எங்கள் வீட்டு வேலை நடித்த அவ்வளோ பெரிய வெற்றி எனக்கு எல்லாமே அந்த முருகன் தான் இப்போ அதனால தான் பிஆர்ஓ கூட நிக்கில் முருகன் லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வர்றார் அதனால வேற என்னட்சி கேட்ட கேள்விக்கு இந்தியாவுக்காக வந்தே வந்தே மாதிரம் நம்ம தமிழ் நாட்டுக்காக எந்த பாடலை பண்ண போறது அதை வந்து இந்த பிரஸ்லயே தினகரன்ல இருக்கக்கூடிய காலத்திலேருந்து தேவராஜனுக்கு நண்பர் அவர் வைத்திருப்பதும் தாடி நான் வைத்திருப்பதும் தாடி என்னிடத்தில் கேள்வி கேட்கிறார் எதையோ மனதில் வைத்து நாடி அவர் பார்க்க நினைக்கிறார் என்னுடைய நாடி அவர் பார்க்க நினைப்பது நாடி ஆனால் இந்த கேள்வி கேட்பதால் நான் போக மாட்டேன் வாடி நான் போக மாட்டேன் ஓடி அவர் நான் பதில் சொல்ல வருகிறேன் அவருடைய எண்ணத்தை தேடி என்னொன்னு முதல்ல இந்திய தேசம் சொன்னால் ரூபா நோட்டை வைக்கிறோம் ரூபா நோட்டில் தமிழோட செத்து இந்தியும் தானே இருக்கு ரூபா நோட்டில் அத்தனை மொழியும் இருக்குல்ல நம்ம இந்தியும் இல்லாமல் வளர்ந்துட முடியுமா ட்ரெயினில் வந்து இந்தி இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்தியில் ட்ரெயினில் இறந்து போயிடுவோமா டெல்லி தலைநகர் இந்தி பேசுகிறாங்க போகாமல் இருந்துட முடியுமா பாம்பே ஃபினான்ஷியல் கேபிட்டலே பாம்பே அங்கே தான் இந்தி படம் எடுக்கணும் இந்தி இதே இருக்கணும் இந்தியா சார் இந்தி என்பது வேற இன்னைக்கு உலகத்தில் அத்தனை இடத்துல போய் ஈழத் தமிழர்கள் ஏன் அத்தனை மொழியை கற்றுக்கொண்டார்கள் ஈழத் தமிழர்கள் தான் சார் எனக்கு இன்ஸ்பிரேஷன் என்னோட முன்னோடி அவர்கள் தான் நான் வந்து என்னுடைய பாரத தேசத்துக்கு பண்ணிட்டேன் ஏங்க பாரத தேசத்துக்கு பாடும்போது கூட டிஆர் எந்த பண்ணோடு செல்கின்றேன் என் பண்ணோடு நான் நான் கொண்ட இந்த கண்ணோடு என் பார்வையோடு என் பார்வையோடு பார்த்தீங்கன்னா நகி துஷ்மனோங்க சத்ருவோங்கே ஆக நகி சுக்கேங்கே சுக்கேங்க சம்பாலேங்க காத நீந்து கவாங்கே இந்தி இந்திமே பாத் கர்த்தோம் இந்தி சீக்கிரமாகவும் ஏய் ஆனா பேசக்கூடிய பாரதியார் சொன்னார் யாவறிந்த மொழிகளிலே அவர் தமிழ் படி மட்டுமல்ல சுந்தர தெலுங்குன்னு சொன்னது பாரதியார் என் என் தாய்மொழி தமிழ் என்றாலும் அத்தனை மொழி பேசுவேன் தெலுங்கு காவாலன்ட்டா தெலுங்கில் மாட்டம் அடுத்தம் இந்தியுமே பார்த்த்கட்டாம் என் தாய்மொழிக்கு என் தாய்மொழி என்ன பண்ணும்னு நீ கேட்டதுன்னு உனோட உணர்வு பாரு பொங்குது வச்சிருக்கேன் இது என்னதான் ஒருதலை வருஷமா ஒரு இது குழந்தை பாடும் தாளாட்டுன்னு பாடின என்ன இந்த குழந்தை மாதிரி இந்த தூக்கி இந்த தமிழ்நாடு தானே சார் என்ன தூக்கி தாளாட்டினது இந்த தென்னக ஆந்திரா தானே சார் என்ன தூக்கி தாளாட்டினதே இந்த கர்நாடகா பெங்களூர் தானே சார் என்ன தூக்கி தாளாட்டினதே அந்த கேரள கரை தானே சார் மலையாளம் தானே சார் இந்த திராவிடன் மொழிகள் தானே சார் இந்திக்கு போகிறதுக்கு எனக்கு தான் இந்த பேன் இண்டியாவுக்குள்ள அதோடு சேர்ந்து நம்பளும் அப்படியே ட்ராவல் பண்ணணும் என் பேரனோட ட்ராவல் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறேன் இதுக்கிடையில் நிச்சயமாக என்னுடைய தாய் நாட்டுக்காக என்னுடைய தாய்மொழிக்காக என்னுடைய தமிழ் தேசத்துக்காக நல்ல வேறு விஷயம் பண்ணுறதுக்கான வச்சுருக்கேன் அதை இந்த ப்ரெஸ் மீட்டிங்லேயே சொல்ல சொல்லுங்கள் ஆ

இந்திய அத்திகை இந்தி ஹிந்தியுமே பாத் கறன்களையே கோஷிஷ் கராகவும் இந்தி சீக்கிரம் ஆகும் சார் இல்லை இல்லை ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி என்றைக்கு இது கவர் ஆகணுங்கிறதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருபதாம் தேதி நான் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக வந்து எனக்கு வேற கொஞ்சம் வேறு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அந்த வேலையெல்லாம் மீறி ஒரு ரெண்டு மாதமாக இந்த பின்னணிகளை தயார் பண்ணி என்னென்ன பேக்ரவுண்டில் இந்த பாட்டை உருவாக்கணும் எப்படி எடிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னோட கூட இருந்து இதில் இது பண்ணது வந்து என்னுடைய என்னுடைய சிஷியன் பாபு கணேஷ் மற்றபடி எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க இப்போ ஒன்றும் இல்லை துரப்பாண்டியன் என்பவர் இந்த இந்த நியோ டச் அப்பா நியோ டச் நியோ டச் ப இது இதில் இதில் போடணும் அப்படின்னு இன்னைக்கு அதை லான்ச் பண்ணுற மாதிரி இங்கே வந்து லான்ச் பண்ணி உங்களுக்கெலாம் இது இந்த பாட்டை போட்டு காமித்தேன் நான் இந்த மியூசிக் வீடியோ ஆரம்பித்து இதோடு இல்லை அடுத்த லவ் ஸ்டோரி லவ் சாங்கு தொடர்ந்து உங்களை கூப்பிட்றேன் சந்திக்கிறேன் என்னுடைய இந்த நியூ டிவிக்கு டிஆர் நியூ டிவிக்கு என்னோட டிஜிட்டல் பார்ட்னர் பிலீவ் ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி ஆல் இண்டியா லெவலில் பிலீவோடு தான் நான் வந்து பார்ட்னர் ஆகி டிஜிட்டல் பார்ட்னர் ஆகி இந்த பாட்டை வெளியிட்ருக்கேன்

मिटती नहीं गे दिल की तमन्ना मेरी जिंदगी संतों में प्यार नैनों में प्यार सबनों में प्यार धड़कन में प्यार प्यार कभी ही मरता नहीं अंजाम से डरता नहीं अनेक अंकली के, लिए के ले? ले

நீங்கள் பாம்பே போய் கொலிவாடா பார்த்துருக்கீங்களா தாராவி பார்த்துருக்கீங்களா டெல்லியில் எவ்வளோ தமிழ் போர்டு காட்டணும் பார்க்குறீங்களா ஹைதராபாத்தில் எத்தனை தமிழ் போர்டு காட்டணும் பார்க்குறீங்களா எங்கெங்கே சார் நான் இந்தியாவில் உலகத்தையே சுற்றி வந்துவேன் இன்றைக்கி நான் நியூயார்க்கில் போனோம் சார் எனக்கு த நியூயார்க்கு தமிழ்ச்சங்கம் மட்டும் ஆதரவு கொடுத்தாங்களா அவ்வளோ ஆதரவு தமிழ்ச்சங்கம் கொடுத்தது அங்கே ஒன்றும் இல்லை டாக்டர் மகேஷ்னு ஒரு கர்நாடகா எனக்கு என்ன சப்போர்ட் தெரியுமா தன்னுடைய உள்ளத்தில் சார் அவருடைய இல்லத்தையும் என்னை கொடுத்து தங்க வச்சார் சார் கர்நாடகா சார் எத்தனை நார்த் இந்தியன் டாக்டர்ஸ் எத்தனை பேர் எத்தனை கேரளைட் எத்தனை மலையாளம் பேசக்கூடிய மக்கள் எத்தனை தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அப்போ தாயா ஃபீல் பண்ணேன் அமாரா தேஷ் இந்தியா ஐ எம் ஏ இண்டியன் நான் ஒரு இந்தியன் சிட்டிசன் எனக்கு அன்னைக்கு அமெரிக்காவில் எத்தனை நியூயார்க்கில் எத்தனை இந்தியர்கள் என்னை தமிழன்னு மட்டும் பார்க்கல இந்தியனா அவ்வளோ சப்போர்ட் பண்ணப்ப எனக்கு புள்ளரிக்கிறியா அந்த அதோடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நான் ரெண்டாவது இன்னைக்கு வந்து மரிஜன் எடுத்த மாதிரி இன்னைக்கு வந்து நான் பேசிட்டு இருக்கேன் நான் பாடியிருக்கேன் நான் டூப்பட்டு பாடலையா ஒரிஜினலா பாடி இருக்கேன்யா

என்னுடைய கலையுலக குரு குருநாதர் என்னுடைய அரசியல் குருநாதர் அவருடைய புதல்வன் இன்றைய முதல் அவருடைய புதல்வர் இன்றைய முதல்வர் அவர் வந்து என்னை வந்து நான் திமுகவின் முன்னாள் கொள்கை பிறப்பு செயலாளர் நான் திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னே உண்மை தானாடாவிட்டாலும் தன் தசையாடும் சொல்கிற மாதிரியா நான் சொல்ல தெரியல அது பழமொழி என்னை வந்து ரெண்டு தடவை பார்த்தார் அது என்னோட மனசில் வந்து ஒரு ஒரு பெரிய தாக்கத்தை அவர் என்னை விட வயதில் மூத்தவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு நான் இந்த பாட்டை வெளியிட்டிருக்கேன் இப்போ ஒன்றும் இல்லை என்னோட நான் வந்து இப்போ அவருக்கு நண்பராக இருந்திருக்கேன் இப்போ என்னோடய மகன் சிலம்பரசன் வந்து விந்துத்தனித்ததுக்காடு படத்துக்கு வந்து தம்பி உதயநிதி வந்து என் பையனுக்கு நண்பராக இருக்கார் நான் அப்பா நான் அவங்க கலைஞருடைய காலத்தில் கலைஞருக்கு நான் நெருக்கமான இதாக இருந்தேன் அவரோட அன்பு தம்பியாக இருந்தேன் அவரோட சிஷ்யனாக இருந்தேன் அவள் அப்படி இருந்தப்போ வந்து நான் வந்து கொள்கை பிறப்பு செயலாளர் இருந்தப்போ இளைஞரணி செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் இருந்தார் அப்போ அவருக்கும் எனக்கு ஒரு நட்பு இருந்தது இன்றைக்கி அவரோட அந்த நட்பு இன்றைக்கி என் மகன் வந்து அவரோட பையன் உதயநிதியோட அதனால் பா அவர் உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னா அவர் தான் வந்து எனக்கு வந்து அவ்வளோ பெரிய அத்தனை தடவை ஃபோன் பண்ணி பண்ணி விசாரிச்சுட்டு இருந்தார் அவர் அவர் பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படி உள்ள அவங்க இந்த பாட்டை கேட்டாக்கா நிச்சயமாக அவருக்கு தெரியும் டிஆர் வந்து நான் ம மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மதங்கள் வேறு நானே போட்டிருக்கேன் பாருங்கள் மதங்கள் வேறு இனங்கள் வேறு கலைகள் வேறு நிறங்கள் இனங்கள் வேறு நிறங்கள் வேறு கலைகள் வேறு எல்லாத்தையும் வேற்றுமையிலும் ஒற்றுமை காண நல்ல கருத்து தான் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக இந்த பாடல் தமிழக முதல்வருடைய காத செவியிலும் ஒழிக்கும் ஒழித்தால் அது வேறு விதமாக எதிரொலிக்கும் நிச்சயமாக அவருடைய அன்பும் அவருடைய ஆதரவும் எனக்கு இருக்கும் என்று நம்புகின்றேன் அப்படி கிடையாது சார் முதல்ல நான் அறிமுகப்படுத்தி உருவாக்கி விட்டு மோல்டு பண்ண பிறகு தானே சார் மோல்டு பண்ண பிறகு தானே ஒரு நகையை கூட கோல்டை கூட அப்படியே நகையாக பண்ண பிறகுதான் அது வந்து வேறு ஜொல்லு வந்து கொடுத்து வாங்குவாங்க அது மாதிரி முதல்ல உருவாக்குறேன் உருவா இப்போ கருவாக்கி இருக்கிறேன் அடுத்து உருவாக்குறேன் எதுக்கு சார் நான் அந்த மாதிரிலாம் சொல்லிக்க மாட்டேன் சார் எனக்கெல்லாம் இப்போ வந்து பாம்பே படத்தை வந்து எனக்கு முன்னாடி இது பண்ணது யாருன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆ அதே மாதிரி நீங்கள் இது இன்னும் இன்னும் ரோஜா படத்தை இதுக்கெல்லாம் முன்னோடி யாருன்னு சொன்னால் மணிரத்னம் தான் சார் மணிரத்னம் சார் தான் சார் அது எனக்கு ஜீவி சார் அன்னைக்கு விட்ட ஜீவி எனக்கு ஃப்ரெண்டு ரோஜா படத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஷா இருக்கார் அவர் தான் வந்து ஹென்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஷா தான் அந்த படத்தை வந்து டப் பண்ணுறாரு அந்த ரோஜா படத்தோட சாங்கை அன்றைக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைச்ச பாட்டை அதை போய் அதை டப் பண்ணி அந்த பாட்டு பி கே மிஸ்ரா என்னோட நண்பர் தான் அவர் தான் அதுக்கு பாடலை வந்து புனையரத்துக்கு வந்து பாடல் எழுதுறாரு அவர் எழுதி அந்த பாட்டு ஹிட் ஆகி அதில் காலூன்றி தான் சார் பாம்பே கூட எடுக்கிறாரு இதற்கெல்லாம் முன்னோடின்னு சொல்கிறேன் நிச்சயமாக இன்னைக்கு வந்து அது வந்து மணிரத்னத்துக்கு சேரும் இதற்கு இந்த இந்த ஆல் இண்டியா அளவில் கொண்டு போய் இன்னைக்கு இந்த உலக அளவத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்த்தது இன்னைக்கு ராஜமௌழி சார் அதே மாதிரி கேஜிஎஃப் சார் கன்னடத்தில் இவர்களெல்லாம் அவர்களை என்னுடைய காந்தாரா அந்த படமாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் என்னுடைய முன்னோடி என்று ட்ரிபிளாராக இருக்கட்டும் இதெல்லாம் இதெல்லாம் முன்னோடியாக நான் கருதுகிறேன் பாஜக தரப்பிலையோ இல்லை இதை இன்னொன்று நாங்கள் திரையுலக ஜாம்பவான்கள்லாம் நாங்களே சொல்லிக்கல சார இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை நான் அப்படிலாம் இல்லை நாங்கள் இல்லை என்னுடைய என்னுடைய நெருங்கிய வட்டாரத்தை நண்பர்களை விற்றுக்கிட்டு நான் இது பண்ணுறேன்னு நான் வேற யாருமே நான் வேற யாருமே இன்னும் வேற விஐபிலாம் கூப்பிடணும் இந்த பாட்டு நல்லா இருக்குது இந்த பாட்டை வந்து பல பேர்கிட்ட போட்டு காமிச்சு பல பேருடைய ஒப்பீனியன் வாங்கி இது பண்ண போனேன்னு என்னோட பிஆர்ஓ நிகில் முருகன் அவர் அவர் முன்னோட்டமாக சில விஷயங்கள் எடுத்திருக்காரு சில விஷயம் பாபு கணேஷ் எடுத்திருக்காரு அது பின்னாடி தான் சார் தெரியும்

இப்ப ஆஜ்கா எம்எல்ஏ படத்தோட டைட்டில் அங்க காஜேந்தர் ஸ்ரீலிங் என்ன இது ஆண்பால் பெண்பால் அப்படின்னு பாரத மாதா அது பாரத மாதா கி பாரத மாதாவுக்கு ஜே என்பது என்பது ஆனால் அது அதெல்லாம் கிடையாது சார் நீங்களாம் அது அதை உண்மையிலே சார் அதை காயின் பண்ணி இன்னைக்கு ம மாண்புமிகு இந்திய பிரதமர் மோடிஜி அந்த பாரத மாதா கி ஜேன்னு சொல்கிற அந்த கணீர் குரல் சார் அவர் வேறு கட்சியாக இருக்கலாம் அவர் வந்து பாரத அவர் வந்து பாரதிய ஜனதாவாக இருக்கலாம் நான் பாரதிய ஜனதா இருந்தால் வாஜ்பாய் காலத்துலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இருந்தப்போ நான் பாரத் பாரதிய ஜனதாவில் வாஜ்பாயோடையே நான் இதாக இருந்தவன் அதே மாதிரி ஜனதா காலத்தில் நான் வந்து விபிசிங்கோடு இதாக இருந்தேன் அதனால எனக்கு இந்தி அந்த பீரியட்லேருந்து மாலுமே நிக்கில் முருகன் வீட்டை பத்தி அது அது ஒரு நிமிஷம் பேசுறது அவர் சம்பந்தப்பட்ட இந்த கேள்விக்கு நான் இதை தவிர்க்கிறேன் இதற்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை இந்த பிரஸ் மீட்டிங் நீங்க வேற விதமாக திசை திருப்பி உங்களுடைய நான் வந்து ஒரு பொது நலத்துக்காக ஒரு நாட்டு நலத்துக்காக என்னுடைய தேசத்துக்காக என்னுடைய இந்தியன் என்னுடைய இந்தியன் ஆர்மிக்காக இந்திய தேசத்துக்காக இந்திய மண்ணுக்காக தேச என்ன நேஷனல் இன்டகிரேஷன் தேசிய ஒருமைப்பாட்டுக்காக மத நல்லிணக்கத்துக்காக ஒரு நல்ல எண்ணத்தில் நான் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துக்கிட்டுருக்கேன் நான் பாட்டை போட்டுட்டு அப்படியே ஒரு கேள்வி கேட்டாக எழுந்திருச்சு அப்படியே கிச்சு கிச்சு கிச்சுன்னு பதிலே சொல்லாமல் போகக்கூடிய இந்த உலகத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் இவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருந்து ட்ரீட்மெண்ட்டை எடுத்த பிறகும் பாட்டு பாடிட்டு உங்களை மதித்து உங்களை தேடி வந்து எல்லாத்தையும் இருக்கேன் இந்த மாதிரி கேள்வி கேட்டு என்னை எம்பாரேசிங் பண்ணாதீங்க நண்பா தேங்க்யூ சார் ஓகே தேங்க்யூண்ணா